ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்காக கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த கடலைப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் வருதுக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆர வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் அதே ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் எந்த கப்பில் ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்திங்களோ அதே கப்லேயே ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்து இதையும் லோ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு உளுந்து நல்லா வறுபட்டு வந்திருக்கு இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆர வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் கப் மட்டும் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கப் அளவு உளுந்தம் பருப்பு எடுத்துருப்பீங்கள்ல அதே கப்பில் அரை கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வரமிளகாய் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வரமிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாயோட நெடு ஏறாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாய் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வந்து வருத்தரக்கூடாது அப்புறம் அது கரிஞ்சு போயிடும் அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு அட்ஜஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறம் அதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன் இந்த பெருங்காயம் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் கட்டி பெருங்காயம் இல்லைனா ஒரு டீஸ்பூன் தூள் பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலையில் இருக்கிற இந்த ஈரத்தன்மை சுத்தமாக போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு வந்துருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிளகாயில் இருக்கிற காம்புகள் எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கோங்க இந்த பருப்பு மற்ற சாமான்கள் எல்லாம் தனியாக இருக்கட்டும் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சாலே போதும் இப்போ பாருங்கள் நான் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கிற மற்ற சாமான்களை சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பேலன்ஸ் இருந்த பருப்பெல்லாம் இல்லையா அதை வந்து ரெண்டாவது பேச்சில் அரைச்சி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இதோட தன்மை வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப பெரு பெருனும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ லாஸ்ட்டாக இது கூட ஒரு பதினஞ்சு பல் பூண்டை தோலோடவே சேர்த்துட்டு மிக்ஸியில் பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு முறை மட்டும் சுற்றிட்டு சேர்த்துக்கோங்க இப்படி பண்ணும்போது அந்த இட்லி பொடியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டையுமே நல்லா ஒன்று சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஆர்டேட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க